பிரான்ஸ் நாட்டில் கான்ஸ் நகரில் வருஷம் நடைபெறும் ஒரு பெரிய திருவிழா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1946 தாங்க. உலக அளவில் இருக்கிற நிகழ்ச்சிகளில் மிக பழமையான அதே சமயம் மதிப்பும் செல்வாக்கும் உள்ள நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். உலகம் முழுவதும் இருந்து நிறைய பிரபலங்கள் கலந்து கொள்ளும் இந்த ஃபெஸ்டிவலில் இன்விடேஷன் இருந்தால் மட்டும்தான் கலந்துக்க முடியுங்கிறது கூடுதல் ஸ்பெஷாலிட்டி. இவ்வளோ சிறப்புகள் இருக்கிற இந்த ஃபெஸ்டிவல் எப்படி தொடங்குச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 1932 வாழ்ந்த ஹிஸ்டோரியனான ஃபிலிப் எர்லாங்கர் அந்த நாட்டோட அப்போதைய கல்வி அமைச்சரான ஜீன்ஜேவிடம் ஒரு கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த பெரிய திரைப்பட திருவிழாவான வெனிஸ் திரைப்பட திருவிழாவிற்கு போட்டியாக இன்னொரு திரைப்பட திருவிழா நடத்தணும்னு, அதை பிரிட்டிஷும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கணும்னு கோரிக்கை வச்சாரு. ஆனா 2nd World War வந்ததால அந்த கோரிக்கை உடனடியாக செயல்படுத்தப்படல. அதனால 1946 செப்டம்பர் 20 முதன் முறையாக கான்ஸ் திரைப்பட திருவிழா நடந்துச்சு. அதுல 21 நாடுகள்ல இருந்து படங்கள் திரையிடப்பட்டது. கடந்த மே 8 71st கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரொம்பவே கோலாகலமா ஆரம்பிச்சிருக்கு. மே 19 வரை நடைபெற இருக்கிற இந்த திருவிழாவில் திரையிடப்பட்ட படங்களை விட அந்த விழாவில் கலந்துகிட்ட பிரபலங்களோட உடைகளை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. உலக அழகிகள்லாம் சேரக்கூடிய இந்த இடத்துல நம்ம ஊர் அழகிலன்னா எப்படிங்க? ஐஸ்வர்யா ராய் பச்சன் பர்பிள் கலர்ல ஒரு மயில் தோகையை விரிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ், அப்புறம் சில்வர் கலர்ல ஒரு லாங் கவுன். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரெட் கார்பெட்ல ஒரு மயிலே நடந்து வந்த மாதிரி இருந்தது நம்ம ஐஸ்வர்யா ராயோட என்ட்ரி. ஜார்ஜ் க்ளூனியோட மனைவி ஆமல் க்ளூனி, தொழிலால இவங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லாயரா இருந்தாலும் எந்த ஒரு ஃபேஷன் டிவாக்கும் இவங்க குறைஞ்சவங்க கிடையாது. கேன்ஸோட ரெட் கார்பெட்டுக்கு பொருத்தமா ரெட் கலர்ல ஃப்ரில் ஃப்ரில்லா இருக்கக்கூடிய ஒரு லாங் கவுன் போட்டிருந்தாங்க. கேன்ஸ் ஃபெஸ்டிவல் இன்னொரு திரையிடல பச்சை நிறத்துல நிறைய பூக்கள் போட்டு ஒரு பெரிய ஃபிளார் கேஸ் மாதிரி கவுன் போட்டு வந்திருந்தாங்க. உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை ஆனி ஹாத்வே ஒரு லாங் ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க. டொமேட்டோ ரெட்ல பேக்லெஸ் ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமா ஒரு நேட்டிவ் ட்ரைப் மாதிரியான ஹேர் ஸ்டைலோட வந்திருந்தாங்க. இந்த 2018 கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பாடிஸ், அதாவது பரலோக உடல்கள். அந்த தீமுக்கு பொருத்தமா எல்லாரும் அவங்களோட உடைய வடிவமைச்சுக்கிறது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா த மிஸ்ட்ரி கேர்ள் கேரா டெலிவிங்னே. அண்ணா கரீனா சூசைட் ஸ்குவாட் படங்களில் நடித்த கேரா இந்த உடையில வந்திருக்காங்கன்னு தெரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கருப்பு நேரத்தில் வளவலையாக பின்னப்பட்ட உடையில முகம் சரியா தெரியாத மாதிரியான ஒரு மாஸ்கில் வந்திருந்தாங்க. அவங்க தான் கேரான்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நடிகர்களுக்கு நான் கொஞ்சம் கூட சலிச்சவ இல்லைன்னு சொல்ற விதமா வந்திருந்தாங்க டைட்டானிக் புகழ் செலின் டியான். கருப்பு வெள்ளை நேரத்துல ஒரு ஃப்ளோட்டிங் லாங் கவுன் போட்டுட்டு அதுக்கு பொருத்தமான ஹேர் ஸ்டைலோட வந்திருந்தாங்க நம்ம செலின் டியான். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசும் மை ஹார்ட் வில் கோன்னு போறதுல தப்பே இல்லைங்க. ஹெவன்லி பாடிஸ்னா வெறும் பெண்கள் மட்டும்தானா? ஆண்களும் அதுக்கு சலிச்சவங்க இல்லை. சக்க போடு போட்டு ஓடிட்டு இருக்க அவெஞ்சர்ஸ் படத்துல பிளாக் பாந்தரா வந்த வக்காண்டா, அதாவது சாட்விக் போஸ்மேன். அவர் வெள்ளை கலர்ல ஒரு நீளமான அங்கியில கோல்டன் கலர்ல சிலுவைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உடை தான் அணிஞ்சிருந்தாரு. அதுக்கு பொருத்தமா அவர் கோல்டன் கலர் ஷூவும் 5 விரல்களில் 5 மோதிரமும் அணிஞ்சிருந்தாரு. இந்தியால அபிஷியலா ரிலீஸ் ஆகலனாலும் 50 Shades of Grey படத்தை யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. அந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்ச டக்கோடா ஜான்சன், யார் எப்படி போனா என்னன்னு, ஒரு பெரிய கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. மொத்த கதை எனக்கு எதுக்கு, ஏன் குருவி எங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி கேன்ஸ் விழால கலக்கு கலக்குன்னு கலக்கியிருந்தாங்க நம்ம ஊர் குருவி தீபிகா படுகோன். ஒரு பெரிய பஞ்சு முட்டைக்குள்ள நிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ், ஃப்ரில் ஃபில்லா அடுக்கடுக்கா அந்த ரெட் கார்பெட்டையே ஆக்கிரமிச்சிருந்தது அந்த ட்ரெஸ். இன்ஸ்டால இவங்க அந்த போட்டோவை போட்டதுன்னு தான் போட்டாங்க. உடனே பாஞ்சு வந்த அவங்க காதல ரன்வீர் சிங் ஊஃப் யார் ஐ அம் டெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாரு. அடுத்த திரையிடலுக்கு வந்திருந்த தீபிகா செர்ரி ரெட்ல ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க. அவங்க உடைய பாராட்டாத ஆளே இல்லைன்னு சொல்றதை விட அவங்களோட உடைய தூக்குறதுக்கு 4 ஆள் 10 இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நீளமா இருந்தது அவங்க உடை. தீபிகா வந்துட்டாங்க, அப்போ பிரியங்கா இல்லாமல் இருப்பாங்களா? ரெண்டு பேரும் பாலிவுட்டில் போட்டி போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ரெண்டு பேரோட உடைகளும் இந்த கேன்ஸ் ஃபங்க்ஷனில் போட்டி போட்டுகிட்டே தான் இருந்தது. ரெட் ஒயின் மெரூனில் ஒரு லாங் ட்ரெஸ், முழுக்க முழுக்க வெல்வெட்டில் ஆன இந்த ட்ரெஸ்ஸில் முதுகிலிருந்து தரையை தொடுற அளவுக்கு ஒரு பெரிய ஷால், தலையிலிருந்து தோல் பட்டையை தொடுற அளவுக்கு தங்க மாதிரியான ஒரு டிசைனர் பீஸ், கான்ஃபிடென்ட் லுக், போல்டு லிப்ஸ்டிக், பிரைட் ஐ மேக்கப், அதோட ஒரு பேரரசி மாதிரி ஒரு பெண் தேவதை மாதிரி நின்னாங்க பிரியங்கா. ஜூலியானா மோர், கேட்டி பெரி, மிலை சிரஸ், ரிச்சா ஊரா, சாரா ஜெசிகா பார்க்கர், செலனா காம்ஸ், ஜெண்டாயா, எம்மா ஸ்டோன், ஒலிவியா மூன், இந்த மாதிரி எத்தனையோ பிரபலங்கள் ரெட் கார்பெட்டில் கலக்கியிருந்தாலும் த ரெட் கார்பெட் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஹானா தன்னோட ரசிகர்களை இந்த வருஷமும் ஏமாற்றலை. அவங்களோட உடை எல்லாரையுமே ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சது.
வெள்ளி நேரத்துல ஒரு பழங்குடி தேவதை மாதிரி வந்திருந்த ரியானா அவங்களுடைய குரலை போல ஒரு பிரம்மாண்டமான அணிவுக்கு போய் இந்த ரெட் கார்பெட்ல நடத்தி காட்டினாங்கன்னு சொன்னா அது மிகையே ஆகாது. Dress how you want to be addressed அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கோடிகளை செலவழிச்சு ஆடைகளை தயாரிச்சு அதை அணிஞ்சு வந்து ஒய்யாரமா நடந்து வர பிரபலங்களோட படங்களை பத்திலாம் யாரும் இப்ப பேசுறது இல்லை. அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய தன்னம்பிக்கை, இது ஏற்படுத்துற கவன ஈர்ப்பு அலைகள், இதெல்லாம் தான் மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்குதுன்னு சொன்னா ஃபேஷன் உலகில் நாமளும் பொழைச்சிக்கலாம்.